மோஸ்ட்லி சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ்ல எந்த பிலீஃப பத்தி நான் பேச போறேன்னா, கருப்பு நிற பூனை நம்மள கிராஸ் பண்ணி போச்சுன்னா பெரிய அபசகுனம் நடக்க போகுது, ஆக்சிடென்ட் நடக்க போகுது, விழுந்து வர போற. அதை தாண்டி போனதுனாலதான் எனக்கு காரியம் உருப்படல. இப்படி எல்லாம் நம்ம இந்தியர்கள் சொல்லுவாங்க. நம்ம இந்தியர்கள் மட்டும் இல்லைங்க, மேற்கத்திய நாட்டவர்களும் இதை ஃபாலோ அப் பண்றாங்க, இன்னைக்கும் நடக்குது. மேற்கத்திய நாடு நான் சொன்னது எந்த நாடுனா எகிப்து, அதாவது ஈஜிப்ட் வந்து இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க. அவங்க நாட்டுல இந்த கருப்பு பூனையை வச்சு அந்த பில்லி சூனியோன்னு எடுப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால அதை தாண்டி போச்சுன்னா ஒரு அபசகுனம்னு அவங்க இன்னைக்கும் நம்புறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுல கருப்பு பூனைனா கருப்புன்றது சனி பகவானுடைய அந்த கலர்னு சொல்லுவாங்க. எங்க சனீஸ்வர பகவான் நம்மள பிடிச்சிருவாங்களோன்னு ஒரு மூட நம்பிக்கையில அந்த கருப்பு பூனை போனதுக்கு அப்புறம் நம்ம போகலாம். இந்த மூட நம்பிக்கை தவறு தானே? எங்க ஏரியால நிறைய பூனைகள் இருக்கோங்க. நான் நடந்து போற பாதையில எக்கச்சக்க கலர்ஃபுல் கேட்ஸ் என்ன தாண்டிதான் போகும், கருப்பாதல போகும். இன்ன வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கிறேன். அதனால இதெல்லாம் நம்ம மூட நம்பிக்கை தான். பெரியவங்க அந்த காலத்துல எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. நம்ம எண்ணத்துக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையை நம்மள நடத்திக்கிட்டு போகும். எந்த பூனை குறுக்க போனா என்ன, நம்ம நல்லதையே நினைப்போமே, நிச்சயம் நமக்கு நல்லதுதான் நடக்கும். நன்றி, வணக்கம்.